வணக்கம் நேர்களே, டி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். அவரை நாம் வரவேற்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் குறித்து உங்ககிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். இந்த முதல் விஷயம், கோவையில தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள்னு வச்சுக்கலாம், அவங்களோட நடந்த சந்திப்புல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அதுல ஒரு தனியார் ஹோட்டலோட உரிமையாளர் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். பிறகு வந்து அவர் மன்னிப்பு கேட்டதாக ஒரு வீடியோ வந்தது. இந்த விஷயத்துல உங்களுடைய புரிதல் என்ன? ஏன்னா ஜிஎஸ்டியில அவர் சொன்ன விஷயங்கள்லாம் சரியா இருக்கா? மத்திய நிதியமைச்சர் கொடுத்த விளக்கம் என்ன? இதை பற்றி உங்களுடைய பார். சரி, அதாவது ஒரு மத்திய நிதியமைச்சர் ஒரு மீட்டிங்கை கன்வீன் பண்ணுறாங்க. அது வந்து அங்கே உள்ள ஒரு அமைப்பு, கொடிசியா என்ற அமைப்பு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வச்சுக்கோ, நிறைய தொழிலதிபர்கள் வந்திருக்கிறாங்க, ப்ளஸ் எக்கானமிஸ்ட் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அ ஃபார்மல் மீட்டிங். இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நிதியமைச்சரை வந்து பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கோயம்புத்தூரை சார்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மேடம் அவர்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த ஃபோரம்ல வந்து நம்ம கேட்கின்ற கேள்விகள் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு கோயம்புத்தூர்கார சார்ந்து சேர்ந்தவர் அவர், வானதி சீனிவாசன் மேடம் கூட அவங்களுக்கு நல்லா பரிச்சயமாக இருந்திருக்கலாம். அதை ஒரு இதாக வச்சுட்டு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவர் பேசுறது வந்து அதுதான் வந்து ஒரு பேசு பொருள் ஆயிடுது. அதாவது அதை வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் வந்து எங்க இதுல வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்ல வந்து ஜிலேபி சாப்பிட வருவாங்க, ஜிலேபி சாப்பிட்டு வந்தா வந்து ஸ்வீட்டுக்கு ஏன் வந்து இவ்வளவு கம்மியான வரி இருக்கு, காரத்துக்கு ஏன் ஜாஸ்தியா வரி இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க எங்கள்கிட்ட அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் அது மாதிரி கேட்க மாட்டாங்க. நான் கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்கேன், நீங்க கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க. நம்ம வந்து அங்க அந்த சர்வர்ட்டையோ இல்ல முதலாளிட்டையோ வந்து வரி விதித்த அந்த பர்சன்டேஜ பத்திலாம் நான் பேசினதான் எனக்கு தெரிஞ்சு யாரு நினைவில்லை, யாரும் அது மாதிரி பேச மாட்டாங்க. ஒரு அதாவது அவர் வந்து அந்த மேடம் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்றதுக்காக அந்த மீட்டிங்கை வந்து அவர் வந்து அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இன்னொன்று அதான் நான் குறிப்பாக சொன்ன மாதிரி, வடநாட்டில் வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட்றாங்க, அதனால அவர்களுக்கு 5%. தென் மாநிலத்தில் வந்து காரம் விரும்பி சாப்பிட்றதுனால இவர்களுக்கு 12%. இது ஒரு போலரைசேஷன். சி, ஐ கேன் சி தட் போலரைசேஷன். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய மக்கள் ஜாதி பிரிவினை பத்தி பேசியிருக்கிறாங்க, மத பிரிவினை பத்தி பேசுறாங்க. வரியிலையும் ஒரு பிரிவினைவாதத்தை வந்து இது கொண்டு வந்ததா மாதிரி நான் பாக்குறேன். சரி, அவரோட இன்டென்ஷன் அதுவாக இல்லைன்னா கூட என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் உள்ள மீடியாக்கள் அதை வந்து இதை மாதிரியா தான் உங்களுக்கு பிரதிபலிப்பாங்க, பிராட்காஸ்டட் டு த பீப்புள். அதுதான் நான் பாக்குறேன். அவரோட நோக்கம் வந்து நல்லதா இருக்கும், அதை வெளிப்படுத்தின விதம் தான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதாவது இந்த ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12%ஆக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து சாப்பிடும்போது நீங்களே வந்து ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு என்று சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஒருபடி மேலே அவர் வந்து ஒரு 20-30 வருடங்களாக அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர், நல்ல ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அக்கௌண்டிங் சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு அங்கே உள்ளவங்களோட ஒரு அட்ராக்ஷனை ஈர்க்கிறதுக்காக அந்த பில்லிங் சிஸ்டமே வந்து இந்த ஜிஎஸ்டி பில் போடுறத வந்து திணறடிக்குது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்லை. வருடா வருடம் மாதம் மாதம் கிட்டத்தட்ட 170,000 கோடி, 80,000 கோடி மேலே வந்து ஜிஎஸ்டி வரி வசூல் வந்துட்டு இருக்குது. அதில் மாநிலங்களுக்கு சரிபாதியாக போயிட்டு இருக்கு. 2017 வந்து ஒரு 7 வருடங்கள் முடிந்து எவ்வளோ வந்து நீட்டாக போயிட்டு இருக்கு. 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் உடனே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒரு சின்ன அவர் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட நிறுவனம் சின்ன நிறுவனம். அதாவது இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணுறோம் நம்ம, 1.5 லட்சம் கோடிகள் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டேட்டா கரெக்டாக 1ஆம் தேதிக்கு வருமா? இப்போ கூட நீங்கள் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோவில் பாருங்கள், ஒவ்வொரு மாதம் முடிந்த உடனே முதலாம் தேதி 1ஆம் தேதி அன்றைக்கி காலங்காத்தால ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குது, ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, மாநிலங்கள் வாரியாக ஆகஸ்ட் 2023 எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க, ஆகஸ்ட் 2024 எவ்வளோ, ஜூலை 2024 எவ்வளோ, ஜூலை 2023 எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி இவர் சொல்லுகின்ற இந்த வந்து அந்த கம்ப்யூட்டரே தணறிப்பை எடுத்து அப்படின்ற மாதிரி இருந்தால், உண்மையாக இருந்தால் எப்படி இதை மாதிரி 140 கோடி மக்கள்கிட்டருந்து வரி கலெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து கரெக்டாக நம்பரை கொடுக்க முடியும்? நோபடி ஹஸ் டிஸ்பியூட்டட் தட் நம்பர். சரி, அதாவது ஒரு ஐ திங்க் அந்த கோயம்புத்தூர் குங்கு மண்டலத்தில் உள்ள மக்களோட பேச்சு அது மாதிரி இருந்திருக்கலாம்.
ஆனா அதுல வந்து சி அவர் இன்டென்ஷன் என்னன்னா நீங்க வந்து வரியை வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு குறைவா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நோக்கத்துல வந்து இந்த மாதிரியான பேசினதுனால அதை வந்து எதிர்கட்சிகள் நம்ம ஆளுங்களுக்கு வந்து நீங்க வந்து வெறுவாயிலே அதை பேசிட்டு இருப்பாங்க நீங்க வர கொஞ்சம் அவலை வேலை போட்டு விட்டீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஒரு மூணு நாளா பாத்தீங்கன்னா இதுதான் ஓடிட்டு இருக்குது. ஸோ நோக்கம் வந்து அவருக்கு வந்து எஸ் வரி குறைத்தால் மக்களுக்கும் கொஞ்சம் பலு குறையும் அதனால நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வந்த இதை வந்து பேசும்போது இந்த மாதிரி அவர் பொது மேடையில வச்சதுனால சரி பொது மேடையில வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு ப்ரோட்டோகால் இருக்கு ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறோம் மேடம் இது மாதிரி இதுக்கு 12% இருக்குங்க இதுக்கு 5% இருக்கு இதை வந்து நீங்க ரீகன்சிடர் பண்ணலாம் ஏன்னா மேடம் மட்டுமே நிர்மலா சீதாராம மேடம் மட்டுமே இது முடிவெடுக்கிறது கிடையாது இது வந்து அனைத்து மாநிலத்துல உள்ள நிதி அமைச்சர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து சொல்லணும் ஃபிட்மென்ட் கமிட்டிக்கு போகும் ஃபிட்மென்ட் கமிட்டி மூலமாக இது எந்த பிராக்கெட்ல ஃபிட் ஆகும் எந்த பர்சன்டேஜ்ல ஃபிட் ஆகும் அதன் மூலமாக வரி இழப்பு ஏற்படுமா இல்ல வரி வருமானம் உயருமா இதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாம் வந்து திடீர்னு ஒரு பேச பொருளா இருக்குது பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரணும்ட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வருவோம் ஸோ அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கும்போது இதோட இம்பாக்ட் என்ன அது வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் எப்படி இம்பாக்ட் வரும் இது வந்து உங்களுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துமா இல்லை மீண்டும் உயர்த்துமா அதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் முடிவெடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கோரிக்கையை அவர் வச்சிருக்கலாம் அந்த கோரிக்கையை வைத்த அந்த வார்த்தைகள் வந்து இப்போ நீங்க பேச பொருளாயிட்டுன்னு பார்க்கலாம் சார் இதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டிருக்கார் இதை நீங்க எப்படி பார்க்கணும் இல்ல அது வந்து நான் வந்து உண்மை கரெக்ட் ஏன்னா அவர் வந்து சி அதுக்கப்புறம் அவர் உணர்ந்திருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த அதிபர் தொழிலதிபர் வந்து கண்டிப்பாக அவர் பேசுறது வந்து அவருக்கே வந்து ஓ நம்ம தவறுதலாக பேசிட்டோமோ அப்படின்னு தெரிஞ்சு ஏன்னா ஒரு மேடையில பேசும்போது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதுவும் ஒரு 200 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க 200 பேர் மட்டும் கூட்டத்தில் இல்லை அது வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் பேசினதுல வந்து அவர் வைத்த வாதங்கள்ல வந்து சற்று வந்து அந்த மேடைக்கு உகந்ததாக இல்லாம இருந்ததுனால தான் பிரைவேட்டா போயிட்டு வந்து அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிருக்கலாம் ஓகே அது வந்து ஒரு தனிப்பட்ட இது அதை வந்து அங்க உள்ள யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டது வந்து இப்ப நானும் நீங்களும் இப்ப நம்ம காணொலியில பேசுறோம் இது வந்து அபிஷியலா நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டிருக்கீங்க நானும் ஒப்புதல் கொடுத்துருக்கேன் இது ப்ராட்காஸ்ட்ல போகும் நாளைக்கு ஓகே அத ஒண்ணும் இது இல்லை இதை தாண்டி நம்ம வந்து நாளைக்கு நம்ம உங்க வீட்டுல வந்து சந்திக்கிறோம் வச்சுக்கோங்க அப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ நான் உங்களை பத்தி ஏதாவது ஒரு தவறான வார்த்தை நீங்க என்ன தவறான வார்த்தை ஏதோ சொல்றீங்க ஒரு பேச்சுவார்த்தையில வரும்போது அதை நீங்க எடுத்து பப்ளிக்ல போட்டீங்க நான் பப்ளிக்ல போட்டேன்னா அது எப்படி வந்து சரியாகும் அது கூட 3rd நபர் அந்த நம்ம 2 பேர் கூட போடல அதுல அவங்க அதாவது அந்த காணொலியை வெளியிட்டவர்கள் வந்து அந்த 3 பேர் அந்த பிக்சர்ல நான் பாக்குறேன் அந்த தொழிலதிபர் இருக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க 3 பேரின் ஒப்புதல் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட படி யார் அந்த வீடியோவில் இருக்கிறார்களோ அவர்களோட கன்சென்ட் இல்லாமல் வீடியோ வெளியிடப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கலாம் இதை செஞ்சது வந்து பாஜகவோட ஐடி விங்கிலேயே போட்டதால தான் திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றாங்க கண்டிப்பா சார் யாரா இருந்தாலும் தப்பு தானே சார் அது நீங்க பண்ணாலும் சரி நான் பண்ணாலும் சரி பிஜேபி யார் பண்ணாலும் சரி சார் அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அந்த குற்றம் நடந்துடுச்சு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்ல அதான் பாக்கணும் நீங்க ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் நீங்க இதை வச்சு நீ கம்பு சுத்த முடியாது எதிர்கட்சிகள் சார் அதாவது தவறு நடப்பது என்பது இயல்பு ஆனா ஒரு தடவை நடந்தா தவறு 2வது தடவைக்கு மேல நடந்ததுன்னா குற்றம் தவறு நடந்துடுச்சு இது குற்றமாக மாறக்கூடாது என்பதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதை நம்ம வந்து மதிக்கணும் தார்மீக பொறுப்பேற்ற கட்சியின் தலைவராக இங்க இல்லைனா கூட இங்க நடக்கும் நிகழ்ச்சிகளை வந்து அங்க இருந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருந்தா கூட அந்த நிகழ்ச்சிகளை உள்வாங்கி கொண்டு இதுல எதுவும் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது குறிப்பாக தொழிலதிபருக்கு இதனால தொழிலதிபருக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது இல்ல சரி அவர் உண்மையா சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து வார்த்தைகள் மாறி இருக்கின்றன அதற்கு வந்து அவர் வந்து தனியா அவங்கள்ட்ட வந்து அப்பாலஜி கேட்டிருக்கிறாரு வச்சுக்கோங்க இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் யாரும் அது உள்கட்சியில இருந்தாலும் சரி எதிர்கட்சியில இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தயவு செய்து இதை விட்டுடுங்க இதோட அப்படின்றதுதான் அந்த குறிப்பிட்டு சொல்றாரு சார் அடுத்த விஷயம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டி அளித்தார் அதுல பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு முதல் கட்ட நிதியாக மத்திய அரசு வந்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டது 2வது கட்டத்திற்கு மாநில அரசு தான் 2018ல் அது தங்களுடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டார்கள்
அதற்கான அதற்கு தேவைப்படும் நிதி வசதிகளை நாங்கள் செய்து தந்தோம். குறிப்பாக 21,000+ கோடி வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கோம். அதுல 5,580 கோடி மட்டுமே மாநில அரசால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்க மேல பழைய போடுறது அல்லது மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு சரியான நிதி அளிக்கல அப்படின்னு சொல்றது வந்து தவறான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உள்ள நிர்வாகிகள் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கணக்கு கேட்டதுனால அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். கணக்கு கேட்டதுனால ஒரு புதிய கட்சியே தமிழகத்துல வந்தது. அவர்கள் தான் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியாகவும் எதிரி கட்சியாகவும் இருந்தார்கள். இப்ப அது காலம் மாறிட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு கேட்டாரு அந்த பொது இதில் அவங்களோட குழால மீட்டிங்ல. ஸோ அதனால அவர் வந்து வெளியேற்றப்பட்டார். அப்புறமா புது கட்சி ஆரம்பிச்சார். ஸோ இப்ப வந்து இப்ப இவங்க வந்து பணம் எனக்கு வந்து இந்த நிதி வேணும் இந்த நிதி வேணும் சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஸ்கீமாக பணம் கேட்க கேட்க மத்திய அரசாங்கத்தை என்ன சொல்ல கேட்கறாங்கன்னா, நாங்கள் தான் இந்த நிதி கொடுத்துட்டோமே, சமக்ர சிக்ஜா அபியானா இருக்கட்டும், நீங்க சொல்ற மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ட்ரஸ்டா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்த 21,000 கோடி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஜப்பான்ல உள்ள ஒரு வங்கியோட சேர்ந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்கணும். சாவரின் அவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் தி இது வச்சுக்கோங்களேன், கண்ட்ரி வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சாவரின் கேரண்டி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஸ்டேட்டுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ இதில் அது மாதிரி தான் நடந்திருக்கிறது. அப்படி நடந்திருக்கும் போது அவங்க 21,000 கோடி நாங்கள் சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டோமே, அதில் நீங்கள் 5,600 கோடி தானே செலவு பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு மேலே செலவு பண்ணலையே அப்படின்னு கேட்டால் அதற்கு நீங்கள் வந்து கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ தான் வந்து நீங்கள் இருக்கிற மீதி இருக்கிற அடிஷ்னலாக ஒரு 16,000 கோடியை வாங்க முடியும். அது வாங்காமையே வந்து அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம். ஸ்டேட் ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டதுக்கப்புறம் அதற்கு அடுத்து இப்போ என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் மீட் பண்ண, எனக்கு என்ன நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஏன் வந்து அவர்கள் வந்து பணம் ரிலீஸ் பண்ணலை அந்த பேங்கிங் கம்பெனிலன்னு சொன்னீங்கன்னா, இவங்க மைல் ஸ்டோன்ஸை மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய திட்டங்கள் எப்படின்னா ஒரு டேர்ம் லோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பெரிய கேபிட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான லோன் கொடுக்கும்போது ஒவ்வொரு மைல் ஸ்டோனை நீங்கள் வந்து மைல்கல்லை வந்து நீங்கள் பூர்த்தி செய்தால் தான் அடைந்தால் தான் அடுத்த மைல் ஸ்டோனுக்கு உண்டான அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் ரிலீஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5,000 கோடி உங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க. அடுத்த மைல் ஸ்டோன் நீங்கள் ஆரம்பிக்கும் போது 5,000 கோடி உங்களுக்கு தேவை என்றால் அதில் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுப்பாங்க. 20% முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் 20%, 30% அப்படி போகும். ஸோ அந்த மைல் ஸ்டோனை நீங்கள் மீட் பண்ண அந்த மைல் ஸ்டோனுக்கு உண்டான கட்டமைப்புகளை கட்டியதற்குண்டான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, இல்லை வந்து சார்ட்டர்ட் இன்ஜினியர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இண்டிபெண்டாக ஒரு கன்சல்டன்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேஸ் டு சர்டிஃபை ஃபார் த ஒர்க் டன். அதை பார்த்துட்டு வேல்யூ ஆஃப் ஒர்க் டன், நீங்க வேலை மட்டும் முடிச்சிருக்க கூடாது, அந்த வேலைக்கு உண்டான எவ்வளவு பணம் செலவாகிருக்குன்ற ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க வாங்கின பணம் கரெக்டா செலவு பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அவங்க. ஸோ சமக்ர சித்தி அபியான்ல கூட 560 கோடி வரலன்றாங்க. போன நடந்து முடிந்த பாராளுமன்ற தொடர்ல, அதாவது பிப்ரவரி 2024 அங்க கல்வி அமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, தமிழகத்துல இந்த சமக்ர சிக்ஷா அபியான் மூலமாக வருடா வருடம் ஒரு 100 கோடி ரூபாய் 120 கோடி ரூபாய் கடந்த ஒரு 4 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது, அன்ஸ்பெண்ட் ஆன் சமக்ர சிக்ஷா அபியான். நீங்க அதை செலவு பண்ணாம எனக்கு புதுசா பணம் வேணும்னா அதான் கேட்கறாங்க. ஆடிட்ல அவங்களுக்கு பிடிப்பாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் வந்து தணிக்கை குழு இருக்கிறது. ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு தணிக்கையில பார்க்கும்போது இதுக்கு நீங்க வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரும். தெரியும் உங்களுக்கு மழை வரப்போகுது. இப்போ என்ன சொன்னாங்க, போன வருஷம் 4,000 கோடி ரூபாய் மழைக்கால் வடிகால் வெள்ளத்துக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம்னு சொன்னாங்க இல்லையா. 99% தந்தாங்க, 98, 100% முடிஞ்சுட்டுனாங்க, அப்புறம் 70%, 50%, அப்புறம் வந்து சென்னையே வந்து வெள்ளத்தில் வந்து தத்தளித்தது. ஸோ இது கணக்கு கேட்கும்போது அவர்கள் வந்து கணக்கு கொடுப்பதற்கான தரவுகளை விட்டு இல்லைனால தான் வந்து இது மாதிரியான பேக் ஃபுட்டிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்து மக்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்குது. ஆக்சுவலாக இது நான் குட் தட் மேடம் வந்து சொன்னதுனால இது நாளைக்கு வந்து இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அது எடப்பாடி ஐயா அவர்களாகட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சட்டமன்றத்தில் இதற்குண்டான ஒரு டேட்டாவை வாங்குவதற்கான வெள்ளை அறிக்கை கேட்பதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கதான் நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் சார், சமீபத்தில் கேரள மாநிலத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு, விவாதம் சொல்லலாம். அதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள்னு பார்த்தோம்னா, பாஜக ஆளாத தமிழகம், கேரளம், கர்நாடகம்,
தெலுங்கானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை சேர்ந்த நிதியமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க வந்து இந்த 16வது நிதிக்குழுவோட அறிக்கை தொடர்பா தங்களுடைய விவாதத்தை வச்சுக்கிட்டதா சொல்றாங்க. எதனால இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு உங்களுடைய பார்வை? இல்ல, இந்த கூட்டம் நடைபெற்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்த வருடத்திலயும் தொடங்க போகிறது. அதற்கு வந்து நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அனைத்து தரப்பட்ட மாநிலத்தில் இருக்கட்டும் சரி, மாநிலத்தில் சார்ந்த அமைச்சர்கள் இல்லை அதிகாரிகள் எக்கனாமிஸ்ட் எல்லார்ட்டேருந்து வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து என்ன விதமான முடிவுகள் எடுப்பார்கள் அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஸோ அதற்குண்டான இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அவர் அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிட்டு அதில் ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயே வந்து மற்ற மாநிலங்களும் கூப்பிடலாமே. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் என்பது எல்லா மாநிலமும் உள்ளடக்கியது தானே, அதான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து மேலே அவங்க இது பண்ண போறாங்க. அனைத்து மாநிலங்களும் கூப்பிட்டுருக்கலாம். இவங்க ஏன் வந்து வெறும் எதிர்கட்சிகளை மட்டும் கூப்பிட்டாங்கன்னு தெரியல, எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை உள்ள மட்டும் கூப்பிட்டாங்கன்னு தெரியல, இல்லை அனைவரையும் கூப்பிட்டுட்டு அவங்க வரலையான்னு தெரியல. அது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதில் மிக குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, 42% 41% இப்போ டெவல்யூஷன் இருக்கிறது சரிங்களா, அதை வந்து 50% ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, 41% இருக்கும்போது நமக்கு தமிழகத்துக்கு வருகின்ற எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதில் 4.079% ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா 4.1% வச்சுக்கோங்க. ஸோ 41% வந்து 28 மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அதில் நமக்கு 4.1% கிடைக்கும். இந்த 42 வந்து 50 உயரும் போது நமக்கு வந்து 4.1 கிடைக்குமா இல்லைனா வந்து 3.5 கிடைக்குமா இல்லை 5% கிடைக்குமா, அதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இவர் வந்து தங்கம் தங்கன் சையா அவர்கள் வந்து அந்த இதில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது 9th ஃபினான்ஸ் கமிஷனில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.9% ஏதோ இருந்தது, இப்போ வந்து 4.1 ஆயிடுதுன்றார். 9th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இப்போ நம்ம 15வது ஃபினான்ஸ் கமிஷன் நடந்துட்டுருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12, 13 இந்த 5 ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மொத்த காலகட்டங்களில் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த அந்த இயர்ஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிஏ அரசாங்கத்தில் உள்ள டிஎம்கே கட்சி தான். அப்போ நீங்கள் ஏன் வந்து அந்த 6% இருந்த டெவல்யூஷனை வந்து ஏன் 4% குறைக்க விட்டீங்க? இப்போ தான் அது வந்து 4.2 4.1 இருக்குது கடந்த 2 ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடிலாம் யூபிஏ அரசாங்கம் தானே இருந்தது, அப்போல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லையே. ஸோ நமக்கு வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு 2 முன்னாடி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் டிஸ்கஷன்ஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக நிதி ஆயோக்லேருந்து கூப்பிட்டாங்க எல்லா சீஃப் மினிஸ்டரையும். அப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் அதை வந்து போகவே இல்லை, புறக்கணித்து விட்டார். சார் நீங்கள் வந்து 41% 50% ஆக்க வேண்டும் அப்படின்றது உங்களோட டிசிஷனாக இருந்தது, பாலிசியை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான மீட்டிங்ஸில் போயிட்டு கலந்து கொண்டு, சார் எனக்கு 41% சொல்கிறீங்களா ஸ்டேட்டுக்கு 50% எனக்கு வேணும், அது 50 மாற்றுவதற்கான என்னென்ன காரணிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும், ஏன்னா அந்த 41% அதுக்கப்புறம் உள்ளே பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சில காரணிகள் இருக்கு. உங்கள் மாநிலத்தில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது, உங்கள் மாநிலத்தில் உள்ள தனிநபர் வருமானத்திற்கும் இந்திய சராசரி வருமானத்துக்கும் என்ன கேப் இருக்குது, அப்புறம் வந்து பாப்புலேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு உண்டான மெஷர்ஸ்க்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அப்புறம் உங்களோட பாப்புலேஷனுக்கு 2011 உள்ள பாப்புலேஷன் படி அதுக்கு அலோகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஃபிஸ்கல் எஃபர்ட், அதாவது நீங்கள் வருவாய் ஈட்டுகிறீர்கள் இல்லை, வரி வருமானம் ஈட்டுகிறீர்கள் இல்லையா, அதிலலாம் எப்படி வந்து நல்ல டிசிப்ளினை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்கான ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான தரவுகளை அடிப்படையில் கொண்டு தான் நமக்கு இந்த 4.079% கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அதை உயர்த்த வேண்டும் அப்படின்னா எந்தெந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்து மாற்ற வேண்டும், அதனோட வெயிட்டேஜை கொடுக்கணுன்றத சொல்லணுங்க. அதெல்லாம் சொல்லாமல் அது முதலமைச்சர் வந்து புறக்கணித்து விட்டார். இவர் வந்து தங்கம் தென்னரசு வந்து ஒரு 41 ஆக்க போகிறேன்றாங்க, 41 ஆக்க போகிறது ஓகே, அந்த உள்ள அலோகேஷன் 4.1 நமக்கு எவ்வளோவாக மாறப்போகிறது, அது வந்து அதுதான் நமக்கு வந்து நெட்டு, அதுதான் நமக்கு வரப்போகின்ற பணம், அந்த பணம் எவ்வளோ வரப்போகுது அதுதான் அவர் சொல்லணும். அதுக்கப்புறமா இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட இந்த நிதி ஆயோக் வந்ததுனாலயோ ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக நமக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய்கள் நமக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்றாரு. எந்த வருஷத்துலேருந்து தெரியல,
3,00,000 கோடி ரூபாய் எந்த வருஷத்துக்கு? ஏன்னா நமக்கு டெவல்யூஷன் மூலமாக வருகின்ற பணமே பார்த்தீங்கன்னா 45,000 கோடி இல்ல 48,000 கோடி தான். கடந்த ஒரு 3 வருஷத்தோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் என்டிஏ பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ அரசாங்கம் வந்தது வந்து கடைசி 10 வருஷம். ஸோ 10 வருஷத்துல வந்த மொத்த பணமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 கோடி தான் இருக்கும். அதுல இவர் வந்து 3,00,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அப்ப நமக்கு மொத்தமா 7,50,000 கோடி வரணுமா? அப்ப கிட்டத்தட்ட 100% நம்மள நமக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரா, இல்ல மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டுன்னு சொல்றாரா? எனக்கு புரியல. இப்ப இந்த திமுக அரசாங்கம் வந்ததே இந்த 3 ஆண்டுகள் தானுங்களே. அதுக்கு முன்னாடி என்ன அதிமுக இருந்தது? அதிமுக அரசாங்கம் வந்து இதை மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் பணம் வரல அப்படின்னு சொன்ன போது இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா, மத்திய அரசை வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கலன்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. வரலாறு திரும்பி பார்க்கிறது தெரியல எனக்கு வந்து இவர்களுக்கு வந்து கர்மால நம்பிக்கை இருக்குமா தெரியாது, வினைப்பயன் மீது நம்பிக்கை இருக்குமா தெரியாது. நீங்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடி பேசிய வார்த்தைகள் திரும்பி உங்களை நோக்கி நோக்கி சுட்டரிக்க வருகிறது. இது எடப்பாடி ஐயா அவர்களோ அண்ணாமலை அவர்களோ ஒரு நாள் இதை பார்ப்பாங்க, அந்த வீடியோவை திருப்பி கேட்பாங்க. நீங்க அப்ப மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொன்னீங்களே, எங்களை தானே நீங்க வந்து மாநிலத்துல தானே வந்து சீடு செய்ய சொன்னீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த கேட்கக்கூடிய நாள் வெகு விரைவில் உள்ளது. சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நிதானமா விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீர்வு சமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. Thank you.